ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் தான் செஞ்சிட்ருக்கேன். ராகி அடை தாங்க செய்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ராகி அடை போஸ்ட் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகாய், இதெல்லாம் கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்து அப்படியே வந்து பச்சையாகவே வதக்காமல் அப்படியே மாவு வந்து பிசைஞ்சு அடை செஞ்சுருப்பேன். ஆனால் இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தி நல்லா எண்ணெயில் கடுகு இதெல்லாம் சேர்த்தி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அந்த வறுத்த ஐட்டம்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடை செய்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே அது எண்ணெயிலே வறுத்துட்டோம். வறுத்த பிறகு நம்ம அடை செய்யும்போது அடையிலேயே நல்லா எண்ணெய் விட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அடை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜீரகமும் பார்த்திங்கன்னா ஜீரகத்தோட வாசம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் என்னோடய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நான் எது சமைச்சு கொடுத்தாலும் என்னோடய குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களும் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு அம்மாவும் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விதத்தில் சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் ஓரளவுக்கு பிள்ளைங்க வளர்ந்து மெச்சூரிட்டியாக இருக்கும்போது நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு 5 வயசு 6 வயசு தாண்டும் போது பார்த்திங்கன்னா அவங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா இந்த விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரூட்ஸில் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி கீரைகள்லாம் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு ஸ்கூல்லையும் ஆல்ரெடி சொல்லி தருவாங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கும் போது உங்களுக்காக தானே இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு சமைக்கிறோம். ஆசையாக என் குழந்தைய ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமாக நீங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்லாம் நான் வந்து சொல்லும் போது பார்த்திங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய குழந்தைங்க வந்து நான் பாகக்காய் பொரியல் பண்ணி கொடுத்தாலும் சரி, கசப்பான திங்ஸ் நான் சமைச்சு கொடுத்தாலும் சரி, ஸ்வீட்டாக கொடுத்தாலும் சரி, எது செஞ்சு கொடுத்தாலும் எதையுமே அவாய்ட் பண்ணாமல் நான் சாப்பிட வச்சு பழகிட்டேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புரிஞ்சுக்கிற குழந்தையாக இருந்தால் புரிஞ்சுப்பாங்க. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.